ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுசன் சமையல். என்னோட வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த புத்தாண்டை கொண்டாடும் வகையில் ஒரு ஈஸியான, சுலபமான இன்ஸ்டன்ட் ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பேனில் ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஃபுட் கலர் வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திருக்கேன். இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா வந்து கரையணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் வந்து தேன் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் வந்து ஃப்ரூட் ஜாம் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து அதை வந்து நம்ம நல்லா வந்து உருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மெல்ட் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 5 பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் பிரெட்டில் வந்து எல்லா சைட்லேயும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்புனை வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பிரெட்டாக எடுத்து லைட்டாக மட்டும் நம்ம டிப் பண்ணுறோம். ரொம்பவும் டிப் பண்ண வேண்டாம், லைட்டாக அந்த கலர் ஒட்டுற அளவுக்கு மட்டும் டிப் பண்ணால் போதும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா பிரெட்டையும் வந்து சுகர் சிரப்பில் நம்ம லைட்டாக டிப் பண்ணி வைக்கிறோம். எல்லா பிரெட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். கடைசியாக 1 ஸ்பூன் வந்து சுகர் சிரப் அது மேலே நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உருக்கி வச்சுருந்த அந்த ஃப்ரூட் ஜாமை வந்து மேலே வந்து நம்ம பிரெட் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். ஃப்ரூட் ஜாம் வந்து நீங்கள் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கடைசியாக வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, தேங்காய் துருவலை எடுத்து லைட்டாக பேனில் வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்து கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் இந்த நியூ இயரில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.